Hello friends, welcome back to Vayalnandu channel. இன்னைக்கு நம்ம வயல்நாடு சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்கள் கர்ப்பமாக இருந்தால் ஒரு வாரத்துக்கு முன்பாகவே உங்களுடைய முகத்தில் இந்த அறிகுறிகள் வந்து தென்படும். அத பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடியோவா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பொதுவாக கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுடைய மாதவிட சுழற்சி நாட்கள் தள்ளி போயிருந்தா அவங்க வந்து கன்சீவா இருக்கிறதா வந்து தெரிஞ்சுப்பாங்க. இதை தவிர்த்து பொதுவாக நம்ம வந்து டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முகத்தில் ஏற்படும் இந்த சில மாற்றங்களை வைத்து நம்ம வந்து கன்சீவ் ஆயிருக்கோன்றதை நம்ம ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளவு எளிதாக இந்த ஒரு மாற்றமானது நம்மளோட முகத்தில் வந்து காட்டி கொடுத்துரும். என்னென்னு கேட்டிங்கன்னா கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ்னால உடலில் நிறைய அறிகுறிகள் வந்து காட்டும். அவர்கள் வந்து கர்ப்பம் தரிச்சிருக்காங்கன்றது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவராக இருக்கும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா மார்பு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான வலியோடு வந்து இருந்துட்டுருக்கும். சில பெண்களுக்கு உடற்கூச்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏற்படும். ஆனால் இதெல்லாம் பொதுவான அறிகுறிகள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறது. ஆனால் நம்மளுடைய முகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆகிறதுக்கு, அதாவது உங்களுடைய கரு தங்கியிருக்க ஒரு வாரத்திற்கு முன்பாகவே இந்த அறிகுறிகள் உங்களுடைய முகத்தில் வந்து தென்பட ஆரம்பிச்சிடும். இதை வச்சே நீங்கள் வந்து நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க, ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்கன்றதை நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுவும் இந்த அறிகுறியானது எல்லா பெண்களுக்குமே வந்து ஏற்படும். ஏன்னா சில அறிகுறிகள் கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு சில அறிகுறிகள் காட்டும், நிறைய பெண்களுக்கு அந்த அறிகுறிகள் வந்து இருந்துட்டுருக்காது. வாந்தி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா வயிற்று வலி, உடல் வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈஸியாக வந்து இருந்துட்டுருக்கும். ஆனால் எல்லா பெண்களுக்கும் எல்லா அறிகுறிகளும் வந்து காட்டாது. ஆனால் இந்த ஒரு அறிகுறியானது எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப சகஜமாக வந்து ஏற்படக்கூடியது தான். எல்லாருக்குமே வந்து இந்த அறிகுறி இருந்துட்டுருக்கும். ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய முகம் வந்து சாதாரணமாக இருக்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பொலிவுடன் வந்து இருந்துட்டுருக்கோம். நீங்கள் தூங்கி எழுந்த காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விதமான முகம் கூட கழுவாமல் இருந்து நீங்கள் கண்ணாடியை பார்த்தீங்கன்னா கூட உங்களுடைய முகம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து பொலிவுடன் வெளிர்தன்மையுடன் வந்து காணப்படும். அதாவது வெளிர்தன்மைன்னா ரொம்ப வந்து நீங்கள் வந்து அப்படியே மஞ்சள் இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்க மாதிரி உங்களுடைய முகமானது வந்து இருந்துட்டுருக்கும். வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியே வந்து இருந்துட்டுருப்பீங்க. இது வந்து உங்களுடைய கரு தங்குவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிகுறியானது இருந்துட்டுருக்கும். அதாவது இப்போ வந்து உங்களுக்கு 35 நாள் உங்களுடைய பீரியட் வந்து ஸ்கிப் ஆகிட்டு 35 நாள் போதுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே வந்து இந்த அறிகுறியானது இருந்துட்டுருக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பாகவே வந்து இந்த அறிகுறி உங்களுடைய முகத்தில் மாற்றம் தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு வந்து பீரியட் தள்ளி போகிறதுக்கு முன்பாகவே இந்த அறிகுறியை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உதடு மற்றும் உங்களுடைய கை விரலில் இருக்கக்கூடிய அந்த நகங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக ரொம்ப சாஃப்டாகவும் அதுக்கப்புறம் ரொம்ப பிங்க் நிறத்துலேயே வந்து இருந்துட்டுருக்கும். உதடுகள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு வந்து பிங்க் நிறத்தில் வந்துட்டுருக்கும். கை விரலில் இருக்கக்கூடிய நகங்களும் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பாக வந்து இருந்துட்டுருக்கும். இது எல்லா நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்க, அதாவது கன்சீவ் ஆக போகிறீங்க, பாசிட்டிவ் ரிசல்ட் வரப்போகுதுன்றதை காட்டுறதுக்கு ஒரு நல்ல சிம்டம்ஸாக வந்து இருந்துட்டுருக்கு. இது எல்லா பெண்களுக்குமே வந்து இந்த அறிகுறி வந்து இருந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தாலே இன்னும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு நாட்கள் தள்ளி போக போகுது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிகுறிகள் இருந்தாலே நீங்கள் கன்சீவ் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் கிட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கவனமாக இருந்திருப்பீங்க. அதிகப்படியான வேலைகள் மற்றும் நல்ல ஹெல்த்தியான உணவுகளாக வந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டை இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணும். இதை நீங்கள் தெரிஞ்ச இந்த அறிகுறிகள் உங்களுடைய முகத்தில் நீங்கள் பார்த்தாலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக வந்து இருங்க. உங்களுடைய பேபி தங்கியிருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சூடான உணவுகளோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறத நீங்கள் வந்து தவிர்த்துக்கோங்க. இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய பேபியை வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து கொண்டு வந்துடலாம். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். நன்றி. ஹலோ.